சோ இப்ப லைகா புரொடக்ஷன்ல வெளியே வர்றது ஒரு வேட்டையன். ஓகே, ரஜினி சார் நடிக்கிறார், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரஜினியை பத்தி சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒரு புது அம்சம் இல்லாமல் அவர் எந்த ஒரே மாதிரி படத்தை இது வரைக்கும் நான் 170 படம் நினைக்கிறேன், இந்த படம் 170 படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவர் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அடுத்த சப்ஜெக்ட் அதே மாதிரி வந்ததே கிடையாது. இது இந்த படமும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். அதாவது அவருக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரிஸ்க் மாதிரி, இது வரைக்கும் வரதான் பேசிக்கலாண்டான்னு சொல்லியிருந்தது. ரெண்டாவது இவருடைய குணத்துக்கு ஏற்றபடி டைரக்டர் அமைகிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். ரெண்டாவது இவர் இஷ்டத்துக்கு கதை போல டைரக்டர் இஷ்டத்துக்கு கதையை விடுறார். அப்போ அதில் ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு பார்த்தா கூட ரஜினி அவாய்ட் பண்ணுறதுக்கு முடியவே இல்லை. ஏன்னா ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த ஒவ்வொரு டைரக்டரும் அவருக்கு செஞ்சுட்டு வராங்க. அதுமாதிரி இந்த வேட்டையன் கதாபாத்திரம்ங்கிறது ஒரு வித்தியாசமாக கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இது சந்திரமுகியில் வந்தக்கூடிய கேரக்டர் இது. அப்போ அது ஏதாவது ஒரு ஒரு வில்லத்தனமான ஒரு காமெடியான எல்லா சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது படத்துடைய டைரக்டர் கே கே வேணா ஞானவேல் ராஜா. ஞானவேல் ராஜா வந்து அப்படியே ரஜினியை செதுக்கி கூடிய நபர். ரெண்டாவது எந்த நடிகர் அவருக்கு வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒத்து வரும், எது வராது, எது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை பல்ஸ் பிடிச்ச டைரக்டர் ஞானவேல் ராஜா. அதனால் ரெண்டாவது மக்கள் மனிதனையும் ஞானவேல் ராஜா எல்லாருக்குமே சின்ன குழந்தை கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த படத்துக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னா, இதுக்கு முன்னால் எத்தனை படம், இதுக்கு கடைசியாக என்ன படம் ரஜினி நடித்தாரோ அதோட பெட்டராக இருக்கணும்னு தான் ரஜினி நினைப்பார். இதுதான் ரஜினியோடைய பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டீங்கன்னா, டைரக்டராவது ரொம்ப அசால்ட்டாக படத்தை ரிலீஸ் பண்ணிடுவார், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, படம் டைரக்டர் பண்ணி முடிச்சிடுவார். ஆனால் இதில் என்ன பெரிய விஷயம்னா, படம் ரிலீஸ் ஆகிறத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ அன்றைக்கி ஓடுற அந்த 3 ஷோ ஓடுற வரைக்கும் ரஜினிகாந்துக்கு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் இல்லாமல் இவர் ஞானவேல் ராஜா இந்த படத்தை கையாள்வாருங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதோட என்னென்னு கேட்டீங்க, இந்த 3 காம்பினேஷனோட இந்த 2 காம்பினேஷனும் 3வது காம்பினேஷன் யாருன்னா இசை அனிருத். அனிருத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். ரெண்டாவது ரஜினியுடைய ஃபேன் அனிருத். அப்போ கண்டிப்பாக பட்டையை கலப்புவார் இசை, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது ஞானவேல் ராஜா. அப்போ நடிப்பு ரெண்டாவது அவளுடைய ரசிகர் வேறு அனிருத், அதனால அவருக்கு எந்த விதத்திலும் குறை செய்யாமல் இருக்கும். அதே நேரத்தில் கதை டைரக்ஷன் பண்ணுறது யார், ஞானவேல் ராஜா. அப்போ ரெண்டு இந்த 3 காம்பினேஷனும் கரெக்டான காம்பினேஷன் தான். ப்ரொடக்ஷன் வந்து லைக்ரா பண்ணியிருக்காங்க. ஏன் லைக்காலாம் வந்து சொல்ல முடியாது. பிரம்மாண்டத்துக்கு அதுவும் சாதாரணமாக அள்ளி போடுறவங்க ரஜினியை பற்றி கேட்கும்போது கேட்கவே வேணாம், கோடி கோடியாக தூக்கி கொட்டுவாங்க. அப்போ செலவு இந்த படத்துக்கு மிச்ச படத்தோடு இந்த படத்துக்கு செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல லைக்கா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் முதல் போடுறது ரஜினிகாந்துக்கு, ஒரு பக்கம் முதல் போடுறது அனிருத்துக்கு, ஒரு பக்கம் முதல் போடுறது ஞானவேல் ராஜாவுக்கு. அப்போ இந்த மூணு காம்பவும் சேர்ந்தது வச்சுங்களேன், கோடிக்கணக்கில் அவருக்கு செலவு பண்ணால் தயங்க மாட்டார். இந்த படம் தெரிச்சு எடுக்குங்கிறது கான்ஃபிடண்ட், அதில் வந்து மாற்றமே இருக்காது. சார், முன்ன படத்தில் ரஜினி சார் படம் அவ்வளோ ரீச் ஆகலை மக்கள், இந்த படம் ரீச் ஆகும்? இல்லை, ரீச் ஆகலைன்னு கிடையாது. அதாவது ஓடணும்னு அவசியம் இல்லைங்க, கலெக்ஷன் தான் முக்கியம் நமக்கு. எத்தனை தியேட்டரில் போட்டோம், 3 தியேட்டரில் போட்டு 1 வருஷம் ஓடுறத விட 180 தியேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 10 நாள் தான் ஓட்ட முடியும். அந்த காலத்தில் வந்து ஒரு சில தியேட்டருக்கு தான் விநியோக உரிமை கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு டிஜிட்டல் வந்துருச்சு, மெமரி கார்டு சைஸில் வந்துருச்சு, முன்னால் ரீலு, இப்போ மெமரி கார்டு டைப்பு அப்படின்னு வரும்போது ஒரு எத்தனை தியேட்டருக்கு ரஜினி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. அதில் வர கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்கணும். படம் ஓடிச்சு ஓடலைன்னா இந்த காலத்துலலாம் நீங்கள் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறலாம் சும்மா டுபா கொடுத்துடணும். அவருக்குண்டான ரசிகர்கள் அதுக்கு இன்றைக்கி மாற்றவே முடியாது. அரசியலுக்கு வந்தாலும் வராட்டாலும் அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. ரெண்டாவது ஞானவேல் ராஜாவுடைய கதைக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதாவது எழுத்து போடும்போதே ஞானவேல் ராஜான்னு போடும்போதே பாருங்கள், கைத்தட்டி தியேட்டரில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கேட்கவே வேணாம் அனிருத். அனிருத் வந்து சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து என் வயசு வரைக்கும் உள்ளவங்க ரசிக்கிற மாதிரி போடுறாரு. அதுவும் வித்தியாசமான டியூனு. ரஜினிக்கே வந்து எப்படி பண்ணணுங்கிறது அவருக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரும் ஒரு ரசிகராக இருக்கிறார் இல்லையா, இசை அமைப்பாளராக மற்றும் ரசிகராக இருக்கார். அப்போ அந்த படம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதை பற்றி தேவையில்லை. அதாவது மக்கள் விமர்சனம் பண்ணுறது பற்றி தப்பே இல்லை, மக்களுக்காக தான் நான் விமர்சனம் பண்ணுறேன். ஆனால் நான் மக்கள் சார்பாக நான் விமர்சனம் பண்ணும்போது மக்களுடைய பல்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். லைக்கா ப்ரொடக்ஷனை பற்றியும் பிராண்டட் அவங்கெல்லாம், இன்றைக்கி நேற்று வந்துட்டு போகிற ஆள்லாம் கிடையாது. அவங்க எத்தனை படம் எடுத்திருக்காங்க, எந்த படம் ஃபெயிலியர் இருக்குது சொல்லுங்கள் லைக்கா ப்ரொடக்ஷனில். லைக்காவுடைய ஒரு ஒரு சாதுரித்தியமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 கோடியை போட்டுட்டு 100 கோடி அடிக்கிறவன்,
அவன் வந்து அவளை ஈஸியாக வந்து எந்த விஷயத்துலையும் நஷ்டப்படுறதுக்குண்டெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த மூணு காம்பினேஷன், ரஜினி, ஞானவேல் ராஜா, அனிருத், இந்த மூணு பேரை நம்பி தான் அவர் காசு போடுறது இல்லை, இந்த மூணு பேருடைய ரசிகரை நம்பி தான் அவர் காசு போடுறாரு. அதனால் படம் வந்து 100% சக்ஸஸ் ஆகும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது.